Hi guys, I am back. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான். என்னன்னா நம்மளோட ஹோம் பேஜ்ல, அதாவது நம்ம பிளாகர் வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல அபௌட் செக்ஷன் வந்து போட்டோவோட எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். பேசிக்கா ஒரு சில पर्सனுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நியூ யூசருக்கு வந்து தெரியதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வந்து நமக்கு மானிடைசேஷன் கிடைக்க, ஐ மீன் AdSenseல அப்ரூவல் கிடைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். சோ நீங்க ரைட் சைடுல பாக்குறீங்க பாருங்க, இதுதான் அபௌட் செக்ஷன். இதுல முக்கியமான விஷயம், என்னோட போட்டோ தெரியுற மாதிரி என்னோட வெப்சைட் ரைட் சைடுல, அதாவது பாத்தீங்கன்னா சைட் பார்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட தீம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுல நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. நம்மளோட வெப்சைட் வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்காக 100% இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அத பத்தி நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இருந்தாலுமே நான் வந்து லேபல்லயுமே கொடுத்திருக்கேன், அபௌட் அஸ், கான்டாக்ட் டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்திருக்கேன். பிரைவசி பாலிசி இல்ல பாத்தீங்கன்னா அபௌட் அஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். பட் இருந்தாலும் அபௌட் மீ வந்து போட்டோவோட ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு பேக்ல என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னா, நாம வந்து அப்ரூவலுக்கு அனுப்பும்போது ஃப்ரீ டொமைன், ஃப்ரீ ஹோஸ்டிங், அது லைஃப் டைம் ஹோஸ்டிங் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, சோ நாம அப்ரூவலுக்கு கொடுக்குறோம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க எடுத்த உடனே நமக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஃபியூச்சர்ல நாம வந்து ரீச் ஆயிட்டோம், நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நாம எந்த ஒரு நாட்டை பத்தியோ அல்லது ஏதாவது ஒரு சினிமா ஆக்டர் ஏதாவது ஒரு விஷயங்களை பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா கூகுளுக்கு நிறைய இஷ்யூ வரும். ஸோ அதனால வெப்சைட்டை பொறுத்த அளவு எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து மெயின் பண்ணுவாங்க. என்ன காரணம் பார்த்தா, டூப்ளிகேட் கண்டென்ட் அப்லோட் பண்றாங்களா, இவங்க எந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு தான் அடிக்கடி சொல்றது, உங்ககிட்ட சோஷியல் மீடியா ஐக்கான் உங்களோட யூடியூப் சேனல் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்களோட மற்ற எல்லா கான்டாக்ட்டுமே அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அபோட்டஸ்லேயே உங்களோட போட்டோவோட கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க லுக்கு பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கில் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கரெக்டான கண்டென்ட், இவங்க வந்து ஒர்க் பண்ணணுங்கிற ஒரே மைண்ட் செட்ல அவங்க வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க, இவங்களால ஃபியூச்சர்ல எந்த இஷ்யூவும் வராதுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பை சான்ஸ் நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடா ஏதோ போஸ்ட் எழுதும்போது அந்த வீடியோவை மறக்காம உங்களோட போஸ்ட்ல இன்வெர்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம், உங்களோட யூடியூப் சேனலும் பிளாகர் வெப்சைட்டும் ஒரே ஜிமெயில் ஐடியில் இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே கூகுளோட ஒரு பிளாட்ஃபார்ம் தான். உங்க மேல நம்பிக்கை அதிகமாகும், அதிகமாக டவுட் வராது. ஏன்னா ஏற்கனவே யூடியூப் சேனலில் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதே பர்சன் தான் இதுலேயே வச்சிருக்காங்க. ஏன்னா ஜிமெயில் ஐடியில், சிங்கிள் ஜிமெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் லாகின் பண்ணிருக்கீங்கிற டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் போது ரொம்ப சந்தேகம் அதிகமாக வராதுன்னு சொல்லலாம், ஓப்பனாக சொன்னால். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே AdSenseல நம்ம கனெக்ட் பண்ணும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜிமெயில் ஐடியில் கிரியேட் பண்ணும்போது யூடியூப் சேனலில் ஏதாவது மானிடைசேஷன் டிசபிள் ஆனால் அதே எஃபெக்ட் வந்து நம்ம பிளாகர் வெப்சைட்லேயும் வரும், பிளாகர்லேயும் ஏடு ஷோ ஆகுது. பை சான்ஸ் பிளாகரில் அந்த மாதிரி இஷ்யூ வரும்போது யூடியூப் சேனல்லையும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. பட் இது ஸ்டார்டிங்கில் இருந்தது தான் கன்ஃபார்ம். பட் இப்போ நியம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியம் என்னன்னா, யூடியூப் சேனலில் மானிடைசேஷன் டிசபிள் ஆகுதுன்னா உங்களோட பிளாகர் வெப்சைட்டில் எந்த இஷ்யூமே வராது, ஒரே AdSenseல கனெக்டில் இருந்தால் சொல்கிறேன். அதே மாதிரி பிளாகர் வெப்சைட்டில் உங்களுக்கு மானிடைசேஷன் ஏதாவது ரூல்ஸை நீங்கள் வந்து மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மானிடைசேஷன் டிசபிள் பண்ணா யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே வராது. அதை விட நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாகர் வெப்சைட்ல இப்போ ரொம்ப நியம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய ஆர்டிகல் எழுதுறோம், அதில் நிறைய கண்டென்ட் பாலிசி இருக்கு. அந்த பாலிசியை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்க அப்லோட் பண்றீங்க ஒரு போஸ்ட்ல, அந்த பர்டிகுலர் போஸ்ட்ல மட்டுமே ஆட் ஷோ ஆகுது. ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல மற்ற போஸ்ட்ல எல்லாத்துலயுமே ஆட் ஷோ ஆகும். ஸோ ரொம்பவே வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்க பயப்படாம ஒர்க் பண்ணலாம். ஓகே கைஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஏன்னா இதுவே வந்து 3 minutes பேசிட்டோம். இப்போ வந்து என்னோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு போஸ்ட் எழுதணும். நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணி நாம் என்னெல்லாம் அபௌட்டஸில் கொடுக்க போகிறோம், அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அபௌட் மீன் வச்சிங்களேன். ஸோ அதில் என்னெல்லாம் நம்ம எழுத போகிறோம், என்ன ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே பண்ணதால் நான் பண்ணின ஒரு போஸ்ட்டையே வந்து எடிட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ ஸ்மால் சைஸில் தான் கொடுத்துருக்கிறேன். அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணதால் ஃபோட்டோ வந்து அந்தளவு அட்ராக்டிவாக கொடுக்கல. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணி கொடுங்க. இதில் நான் எழுதினதுலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் எழுதியிருக்கிறேன். இதை வந்து பை சான்ஸ் இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணி, ஸோ உங்களோட போஸ்ட்டை இன்னும் வந்து நிறையா, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க படித்த உடனே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கான லிங்க்கை கீழே கொடுக்குறேன். பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் க்ளோஸ் கொடுக்கணும், சேவ் கொடுத்துட்டு பேக் வந்துடணும். அதுக்கு முன்னாடி HTMLல மாற்றி ஃபுல்லாக நம்ம வந்து இதை காப்பி பண்ணணும். இந்த கோடை ஃபுல்லாகவே HTML ஃபார்மெட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்மெட்டில் ஃபுல்லாக நம்ம இதை காப்பி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு அடுத்து லேஅவுட் தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ பேக் வரேன். பேக் வந்துட்டு லேஅவுட்டை பற்றி பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிளாகரில் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, பிளாகர் ஓப்பன் பண்ணிட்டாலே அவங்களுக்கு லேஅவுட்லாம் அதிகமாக ஒர்க் இருக்குன்னு தெரியும். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஆட் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம கிரேட் பண்ணுற எல்லாமே அதுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ அதுக்கு கிரேட் பண்ணி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடை பேஸ்ட் பண்ணணும். நம்மளோட அட்வைஸ்மெண்ட்டுக்கான ஆடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அபௌட் மீ ஸோ இருக்குது பாருங்கள், ஸோ இதில் தான் நான் வந்து கோடை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த HTML கோடை ஃபுல்லாகவே சைட் பாரில் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட தீம்ஸ் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆடை கிளிக் பண்ணுற பாருங்க, ஸோ அதை கிளிக் பண்ணாலே நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து HTML ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். பை சான்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணாலே, இது ஒரு டெமோக்காக சொல்கிறேன், டைட்டிலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அபௌட் அஸ், அபௌட் மீ ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண பாருங்க அந்த HTML கோட் அத ஃபுல்லாவே இந்த கீழ இருக்கிற பாக்ஸ்ல நாம வந்து ஃபுல்லா பேஸ்ட் பண்ணனும் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஷோ ஆகும் ஃபுல்லாவே வந்து சைடு பார்ல எந்த இடத்துல நாம ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும் சோ மேல வந்து நம்மளோட லேபிள் தெரியணுமா கீழ என்ன தெரியணும் சோ எல்லாமே நாம வந்து கொடுக்க முடியும் பட் நான் இப்ப கொடுக்கல பேக் வந்துட்டேன் நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணத தான் இப்ப ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் சோ அபௌட் மீன் கொடுத்திருக்கேன் நான் வந்து நேம் இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல கோட் ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிருக்கேன் அதுல என்னோட ஈமெயில் ஐடி பை சான்ஸ் நீங்க வந்து என்னோட வெப்சைட் ஓபன் பண்ணா இத வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி அதுக்கான லிங்க் கீழ கொடுக்கறேன் அதையுமே வந்து ரீட் பண்ணி பாருங்க அதுல ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்க சான்சஸ் இருக்கு உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் என்னோட ஆர்டிகல்லையுமே ஒரு ஐடியாவுக்காக எடுத்துக்கங்க ஆனா அதை விட பெட்டரா நீங்க பண்றதுக்கு எப்பவுமே வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா மத்தவங்களோட நம்ம பெட்டரா பண்ணும்போது நம்ம முன்னாடி போக முடியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டேன் இதுல ஃபேவ் ஐகான் ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அதையும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சிங்க ஃபேவ் ஐகான் ஃபிக்ஸ் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேவ் ஐகான்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்க்கு தகுந்த மாதிரி சின்னதா வந்து ஒரு போட்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்க 100 kpல வர மாதிரி ஒரு போட்டோ மேக் பண்ணி அந்த ஃபேவ் ஐகான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அதை எடிட் கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து மேக்ஸिमम 100 kpக்கு உங்களுக்கு பிக்சல் ஆப் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ரொம்ப சின்னதா வந்து மேக் பண்ணிக்கங்க இதல चूஸ் ஃபைல் இருக்கு பாருங்க இத கிளிக் கொடுத்துட்டு கரெக்ட்டா அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்கான போட்டோவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுமே இன்னும் வந்து அட்ராக்டிவா இருக்கும் உங்களோட வெப்சைட்டை பாக்கும்போதே அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கற எண்ணம் வரும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் டாப்ல ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் சோ அதுல எப்படி வர்க் பண்ணனும்னு சொல்லி டீடைலா சொல்லிருக்கேன் பை சான்ஸ் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஐகான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுங்க கரெக்ட்டா ஒரு 50 போஸ்ட் எழுதுங்க எல்லா வர்க்கையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அப்ரூவலுக்கு அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபார்ம் அதுக்கு என்ன ரீசன் சொல்லி அவங்க மெயில் பண்ணுவாங்க அப்ளை பண்ணனவங்க உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கலனா உங்களோட AdSense வந்து ஓபன் பண்ணி பாருங்க அதுல ஏதாவது மெசேஜ் ஷோ ஆகுதான்னு சொல்லி பட் இல்லனா உங்களோட ஈமெயில் ஐடி அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கான ரீசன் வந்து அவங்க மெயில் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா சோ இத சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படினு தெரிஞ்சிக்காமலே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அண்டர் ரிவ்யூலயே இருக்கு சோ காரணம் என்னன்னா அவங்க வந்து அவங்க மெயில் ஐடி செக் பண்றது கிடையாது நெக்ஸ்ட் வந்து AdSense ஓபன் பண்ணி அதுக்கான ரீசன் வந்து அதுல மெசேஜ் ஷோ ஆகுதா எரர் மெசேஜ்னு சொல்லி பார்க்கிறது கிடையாது சோ அந்த மாதிரி பார்க்கிறது கன்ஃபார்ம் நாம பார்க்கணும் பார்த்தா தான் அதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம என்ன ரூல்ஸ் மீறி இருக்கோம் நமக்கு தெரியும் அதை திரும்ப நம்ம கரெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்ரூவலுக்காக அப்ளை பண்ண முடியும் சோ இது ஒரு விஷயம் இருக்கு இது தெரியாமல நிறைய பேர் பழைய பிளாகர் வர்க் பண்றதை நிறுத்திடுறாங்க அது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்றேன்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம் அதுக்கு ஒரு மெயின் காரணம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா YouTube சேனல் கூட நம்ம ஓபன் பண்ணி ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணலாம் சோ நமக்கு மனசுக்கு தெரியுது சோ இதுக்கு மானிட்டேஷன் கிடைக்காதங்கற எண்ணம் வந்தா நம்ம delete பண்ணிடலாம் வர்க் பண்ண வேண்டாம் வேற ஒரு YouTube சேனல் ஓபன் பண்ணிக்கலாம் பட் வெப்சைட் அப்படி கிடையாது இது நம்ம வந்து ஓபன் பண்ணி அதுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீனா தீம்ஸ் அப்லோட் கொடுத்து அந்த தீம்ஸ் ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு 50 60 ஆர்டிகல் எழுதி நிறைய வர்க் இருக்கும் நம்ம வந்து YouTube சேனல்ல கூட கம்பேர் பண்ணா ரொம்பவே அதிகமான வர்க் இருக்கும் அப்படினு சொல்லலாம் சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம 75% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் 25% என்னன்னு தெரியாம நான் பேக்ல வந்தா சோ அதனால அது தப்புன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ முக்கியமான வீடியோ தான் அப்லோட் பண்ண போறேன் என்ன அப்படினு பாத்தீனா நீங்க நிறைய வெப்சைட் பாத்துக்கலாம் அந்த வெப்சைட்ல பாத்தீனா செகண்ட் ரன் ஆகும் ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்கன்னா அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணா நமக்கு 15 செகண்ட் 30 செகண்ட் வந்து ரன் ஆகும் சோ அந்த செகண்ட் முடியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் அந்த ஆட் வந்து நம்ம வாட்ச் பண்ணனும் அப்பதான் வந்து நமக்கு வந்து ஏர்னிங் அதிகமாகும் இம்ப்ரெஷன் அதிகமாகும் சோ அந்த மாதிரி நம்ம செகண்ட் வந்து Blogger வெப்சைட்ல எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோல டீடைலா சொல்றேன் மொபைல்ல தான் மேக் பண்ணுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒபினியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க thank you for watching have a nice day I'll meet you in the studio take care bye